பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. டீமோட மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள் தான். இன்றைக்கி சுச்சுவேஷனில் ஒரு ஸ்பாயிலர்ஸ்லாம் இல்லாமல் ரிவ்யூ பண்ணுறது கஷ்டம் தான், புரியுது. பட் ஆனாலுமே அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்கு பார்த்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களுக்கு அந்த ஒரு சர்ப்ரைஸ் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு டீம் ஒன்று வேண்டுகோள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பண்ணி கொடுங்க. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஃபைனலி ஸ்டார் படத்தை பார்த்துட்டு வந்துடுவாங்க என்ன சொன்னாங்க, ரிவ்யூ வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அதான் 5 ஸ்டாருக்கு 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. வெல் ரைட் வெல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி மேக்கிங் வந்து ஃபீல் குட் மூவின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ், கவினோட ஆக்டிங் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் சிங்கிள் ஷாட்டில் வரும்னு சொல்லி ஒரு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸில் அட்டகாசம் பண்ணிட்டாங்கன்னு நல்லாவே தெரியுது. இதில் எழுதிருக்கிறது பார்த்தா இந்த பெஸ்ட்டு கிளைமேக்ஸ்ன்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமா அதாவது அடுத்தது வந்து இந்த படம் வந்து நல்லா காப்பாற்ற போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் அதே மாதிரி வெரி லவ்லி வந்து பிஜிஎம் வந்து யுவன் சங்கர் ராஜா நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வெரி ஹார்ட் டச் ஒன்லி பிஜிஎம் அப்படின்னு சொல்லி யுவன் சங்கர் ராஜா ஒர்த்துன்னு சொல்லி போட்டிருக்காங்க டேரக்டர் பேரை போட்டு. கண்டிப்பாக சொல்கிறேன், ஸ்டார் படம் அடுத்த ஒரு கம்பேக் படமாக இருக்கும் கவினுக்கு. இந்த தமிழ் சினிமாவில் இந்த படம் வந்து இந்த வருஷத்துக்கு காப்பாற்றுறக்கு வாய்ப்பு இருக்குது, அவார்டு வரை வாங்குறதுக்கு. இதான் அவங்கள்ட்ட சொல்லி நான் ஷேர் பண்ண வந்தேன். நீங்கள் இந்த படத்தை காலைல பார்ப்பீங்களா, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.